عيادة المريض. عن علي رضي الله عنه أنه قال: ما من رجل يعود مريضا ممسيا إلا خرج معه 70,000 ملك يستغفرون له حتى يصبح، وكان له خريف في الجنة، ومن أتاه مصبحا خرج معه 70,000 ملك يستغفرون له حتى يمسي، وكان له خريف في الجنة. رواه الإمام أبو داود. حضرت علي رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மனிதர் மாலை நேரத்திலே ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ, அவரோடு 70,000 மலக்குகள் இஸ்திஃபார் செய்தவர்களாக செல்கிறார்கள். காலை வரை அவருக்கு சோனத்திலே ஒரு பூந்தோட்டமும் இருக்கிறது. யார் காலையிலே ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ, அவரோடு 70,000 மலக்குகள் செல்கிறார்கள். அவருக்காக இஸ்திஃபார் செய்து கொண்டு மாலை வரை அவருக்கு சுவனத்திலே ஒரு தோட்டமும் உண்டு என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். وعن ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم ان رسول الله صلى الله عليه وسلم قال: من عاد مريضا لم يزل في خرفة الجنة. قيل: يا رسول الله، وما خرفة الجنة؟ قال: جناها. رواه مسلم. نبي صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வாரோ, அவர் ஹுர்ஃபத்துல் ஜன்னாவிலே இருப்பார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹுர்ஃபத்துல் ஜன்னா என்றால் என்ன? பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்து கனிகளை பறிப்பதாகும். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றவர் சுவனத்து கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் வது செய்துவிட்டு அழகான முறையிலே உது செய்து தன்னுடைய சகோதரரை நலம் விசாரிக்க செல்வாரோ, நன்மையை எதிர்பார்த்தவராக நலம் விசாரிக்க செல்வாரோ, அவர் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தொலைதூரத்திற்கு தூரமாக்கப்படுகிறார். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தொலைதூரம் அவர் தூரமாக்கப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றாலோ அல்லது பிரியத்தோடு சந்திக்க சென்றாலோ, வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், உன்னுடைய நடையும் நல்ல நடையாக ஆகட்டும், நீ சொர்க்கத்திலே உனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்து கொண்டாய் என்று மலக்குகள் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுகளுடைய கருத்து, நோயாளிகள் யாராக இருந்தாலும், உறவினராக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் சென்று நலம் விசாரிக்க வேண்டும், ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம், காலையிலே ஃபஜ்ர் தொழுது விட்டு தம்முடைய தோழர்களில் யாராவது நோயாளிகளாக இருக்கிறார்களா என்று விசாரிப்பார்கள். பிறகு அவர்களை நலம் விசாரிக்க செல்வார்கள், அவர்களுக்காக துவா செய்வார்கள். எனவே இது சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல, யார் நோய்வாய்ப்பட்டாலும் சென்று நலம் விசாரிக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் இப்போது சொல்லப்பட்ட இந்த சிறப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. வல்ல நாயன் இந்த சுன்னத்தை கடைபிடிக்கிற தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருவானார். நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். அன் இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால்: மன் ஆத மரீதன் லம் யஹ்துர் அஜலுஹு ஃபகால் இன்தஹு சப்அ மிரார். أسأل الله العظيم رب العرش العظيم أن يشفيك إلا عافاه الله من ذلك المرض. رواه الإمام أبو داود. நோயாளிகளை சந்திக்க சென்றால் என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஹதீஸுகள் இங்கே வாசிக்கப்பட்டு வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அந்த நோயாளிக்கு மரணம் நெருங்காதிருந்தால், ஒருவேளை அந்த நோய் மரணம் அளவுக்கு செல்லாமல் இருக்குமானால், அந்த நோயாளிக்கு அருகிலே 7 முறை இப்படி துவா செய்யுங்கள்: அஸ்அலுல்லாஹ் அலஅஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், அஸ்அலுல்லாஹ் அலஅஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக். இதனுடைய பொருள், மகத்துவமிக்க அரசின் அதிபதியான அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், அல்லாஹ் உனக்கு நிவாரணத்தை தரட்டும். இதை 7 முறை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் அந்த நோயிலிருந்து
அல்லாஹ் அவருக்கு குணம் அளிக்காமல் இருப்பதில்லை. ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அவருக்கு அருகிலே அஸ்அலுல்லாஹ் அல்அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் அன் யஷ்ஃபியக், மகத்துவமிக்க ரப்பி அர்ஷனுடைய அதிபதியான அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், உனக்கு அவன் நிவாரணத்தை தரட்டும். இந்த துவாவை செய்தால் அவருக்கு அல்லாஹ் அதிலிருந்து குணத்தை கண்டிப்பாக தருகிறான் என்று. அடுத்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்க சென்றால் இப்படி துவா செய்யுங்கள், அல்லாஹும்ம ஷ்ஃபி அப்தக, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடிமைக்கு நிவாரணத்தை கொடு, உன்னுடைய இந்த அடியானுக்கு ஷிஃபாவை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோயாளியை நலம் விசாரிப்பதில் முழுமையான முறை, சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னார். நோயாளியை நலம் விசாரிப்பதில் முழுமையான முறை என்னவென்று சொன்னால், ஒரு நோயாளியை சந்திக்க செல்கிற ஒருவர் அந்த நோயாளியினுடைய நெற்றியிலே கை வைத்து அவருக்காக துவா செய்யட்டும், இது அவருக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அவருடைய ஆயுளை குறித்து அவரை ஆசுவாசப்படுத்துங்கள். அதாவது நோயாளியை சந்திக்க செல்கிற போது அவரிடத்திலே சில ஆறுதல் வார்த்தைகள், இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள், நீண்டகாலம் வாழ்வீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சொன்னார்கள், இப்படி நீங்கள் சொல்வதனால் விதியை அது மாற்றப்போவதில்லை என்றாலுமே கூட அது நோயாளிக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், நோயாளியினுடைய மனதுக்கு ஒரு ஆறுதலை தரும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு நோயாளியை சந்திக்க செல்கிற போது அவருக்கு ஆயுளை குறித்து ஆறுதல் வார்த்தையை சொல்ல வேண்டும், நீங்கள் நீண்ட காலம் இருப்பீர்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு நோயாளிகளுக்கு அருகிலிருந்து அவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். எனவே அதுபோன்ற வார்த்தைகளை பேசாமல் அவருடைய ஆயுளை குறித்து ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள் என்பதாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு யூத சிறுவன் ஒருவன் இருந்தார். அந்த சிறுவர் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டும் இருந்தார். ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த சிறுவனை நலம் விசாரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த யூத சிறுவனுடைய தலைமாட்டுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அந்த சிறுவனிடத்திலே சொன்னார்கள், அஸ்லிம், இப்போதாவது நீ முஸ்லீம் ஆகிவிடு என்று. அந்த சிறுவனோ தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்பது போல. அந்த சிறுவனுடைய தந்தையும் சொன்னார், அத்யா அபுல் காசிம், நீ அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அவரும் முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிற போது இப்படி சொன்னார்கள், இவனை நரகிலிருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த ஹதீஸ் உணர்த்துவது, நலம் விசாரித்தல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, மற்றவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் போனாலும் நலம் விசாரிக்க வேண்டும். நம்மை சுற்றி வாழ்கிற இந்து சகோதரர்கள், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் துவா செய்யலாம். இந்து சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கூட நோய் குணமாகட்டும் என்று துவா செய்வது தவறென்றும் கிடையாது. அவர்களது ஹிதாயத்திற்காக துவா செய்யலாம். இதுவெல்லாம் நமக்கிடையிலான உறவுகளையும் அதிகப்படுத்தும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிகிறது. வ ஆஹுரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்